வணக்கம் தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரை சமையல்ல கருணை கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இந்த கருணை கிழங்கு வந்து மூலம் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அருமருந்து. இது வந்து நம்ம ஜீரண மண்டலத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டு பசியை நல்லா தூண்டுதுங்க. ஒரு கடாயில 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்ச உடனே கடுகு சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். ஏற்கனவே கருணை கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு மொழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு உப்பு சேர்த்து குக்கர்ல வேக வச்சு தோலை நீக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின உடனே மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளிக்கரைசல சேர்த்து தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. 5 நிமிஷம் கொதிச்சு அந்த மசாலா பொருட்களுடைய ராஸ்மல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கருணை கிழங்கு இதுல சேர்த்துட்டு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல 2-3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாங்க. அவ்வளவுதாங்க மருத்துவ குணமிக்க கருணை கிழங்கு புளிக்குழம்பு ரெடி.